சென்னை திருவல்லிக்கேணியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் இரவு நேரத்தில் சமூக விருதுகள் மதுபான கூடமாக காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட கஜபதி சாலையில் உள்ள அம்மா உணவகம் மாலை ஆறு மணிக்கே மூடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது மேலும் உணவகத்தின் கதவு மூடப்படாதால் திமுகவின் விளம்பர பதாயங்கள் வைக்கும் கிடங்காகவும் மாறியுள்ளது இரவு நேரங்களில் இட்லி மற்றும் சப்பாத்தி பரிமாறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த உணவகம் மட்டுமல்லாது அனைத்து உணவகங்களிலும் இரவு நேரத்தில் சப்பாத்தி மட்டுமே பரிமாறப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான உணவு வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அம்மா உணவகம் தொடங்கப்பட்டது விடியா திமுக ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளில் அம்மா உணவகங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்